தினசெங்கல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நம்ம சேனலில் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒவ்வொரு திவ்ய தேசத்தினுடைய சிறப்பு பெருமைகள் புராணப்படி அந்த ஸ்தலம் உருவான விதம் அப்படின்னு பல சிறப்பு தகவல்களை உங்களுக்காக சொல்லிட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவெல்லரை அப்படின்ற ஊரில் இருக்கும் அருள்மிகு புண்டரிகாட்சன் திருக்கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் நான்காவது திவ்ய தேசமாக விளங்குது இந்த கோவிலுடைய மூலவரா புண்டரிகாட்சனும் உற்சவரா பங்கைய செல்வி தாயாரும் பக்தர்களுக்கு காட்சி தராங்க புராணப்படி இந்த ஸ்தலம் உருவான விதம் எப்படி அப்படின்றத பற்றி ஒரு சிறிய விளக்கத்தில் நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரு முறை திருப்பாற்கடலில் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் பேசி கொண்டு இருந்தாங்க அப்போ பெருமாள் மகாலட்சுமி கிட்டே என்ன சொல்றாருன்னா லக்ஷ்மி உன்னுடைய கருணையால் இந்த உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளும் மிகவும் சந்தோஷமா இருக்கு இதனால எனக்கு பரம திருப்தி ஏற்படுது எனவே உனக்கு வேண்டிய வரத்தை என்கிட்ட இருந்து கேட்டு பெறலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு மகாலட்சுமி தங்களுடைய திருமார்பில் நித்தியா வாசம் செய்யும் எனக்கு வே வேறு வரம் எதற்கு அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் எனது பிறந்த இடமான இந்த பார்க்கடல் இங்க தேவர்களை காட்டிலும் எனக்கு தான் அதிக உரிமை வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அதற்கு பெருமாள் வந்து உன்னுடைய கோரிக்கையை வந்து இங்கு நிறைவேற்ற முடியாது இங்கு நான் தான் அனைத்துமா இருக்கேன் இருந்தாலும் பூமியில் சிபி சக்கரவர்த்திக்கு நான் தரிசனம் தரும் பொழுது உன்னுடைய விருப்பத்தை வந்து நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு பெருமாள் மகாலட்சுமி கிட்ட சொல்கிறாரு ஒருமுறை இந்தியாவில் தென்பகுதியில் ராட்சசர்கள் மிகுந்த தொல்லை கொடுத்துட்டு வந்தாங்க அவர்களை அடக்க சிபி சக்கரவர்த்தி தன்னோட படைகளோட அழிக்க செல்லும் பொழுது ஒரு வெள்ளை பன்றி அவங்க முன்னாடி தோன்றி இவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு வந்து வந்துட்டு இருந்தது படை வீரர்களால் அந்த பன்றியை வந்து பிடிக்க முடியாமல் போக சிபி சக்கரவர்த்தியே அதை பிடிக்கிறதுக்காக போகிறாரு பன்றியும் இவர்கிட்ட பிடிப்படாமல் அங்கே ஒரு மலை மேலே இருக்கக்கூடிய புற்றுல போய் மறைஞ்சிடுது அரசரும் இதை பிடிக்கிறதுக்காக மலையை சுற்றி வரும்பொழுது ஒரு குகையில் மார்க்கெண்டேய முனிவர் வந்து கடுமையாக தவம் செஞ்சுட்டு இருக்கிறத பார்க்குறாரு அவர்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து சிபி சக்கரவர்த்தி சொல்கிறாரு அதுக்கு வந்து முனிவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ வந்து ரொம்ப கொடுத்து வச்சவன் நாராயணனோட தரிசனத்துக்காக தான் நான் இங்கே நீண்ட காலம் தவம் செஞ்சிட்ருக்கேன் அவர் எனக்கு காட்சி தரலை ஆனால் அவர் உனக்கு வாராக உருவத்தில் அதாவது பன்றி உருவத்தில் காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு நீ இந்த புற்றுல பாலால் அபிஷேகம் செய் அப்படின்னு மார்க்கண்டேய முனிவர் சிபி சக்கரவர்த்தி கிட்ட சொல்றாரு அரசரும் அப்படியே செய்ய நாராயணன் உடனே அனைவருக்கும் காட்சி கொடுக்குறாரு அங்கே தோன்றி இந்த தரிசனத்தை பார்க்க வந்த மகாலட்சுமி கிட்ட பெருமாள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ விரும்பியபடி மகாலட்சுமி ஒரு கோரிக்கை வச்சாங்க இல்லையா அந்த கோரிக்கையின் காரணமாக நீ விரும்பியபடி இந்த ஸ்தலத்தில் உனக்கு சகல அதிகாரத்தையும் தந்துட்டு அர்ச்சாரூபமாக இங்கே இருந்து நான் அனைவருக்கும் அருள் பாலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கப்புறம் அரசரும் எல்லார்கிட்டேயும் விடை பெற்று ராவண ராட்சசர்களை அழிக்கலாம் அப்படின்னு போகிறாரு ஆனால் மார்க்கண்டேய முனிவர் என்ன சொன்னாருன்னா இவர்களை அழிக்கிறதுக்காக பெருமாள் ராம அவதாரம் எடுக்கிறதா இருக்கார் எனவே நீ உன்னுடைய நாட்டுக்கு போய் திரும்பவும் ஆட்சி செய் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் மன்னனுக்கு வந்து மன திருப்தி அப்படின்றது ஏற்படலை இதுக்கு மார்க்கண்டேய முனிவர் அவருக்கு ஒரு உபதேசம் செய்கிறார் என்னென்னா உனக்கு தரிசனம் கொடுத்த பெருமாளுக்கு நீ கோயில் கட்டி வழிபாடு செஞ்சால் உனக்கு திருப்தி மனநிறைவு ஏற்படும் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாரு அரசரும் கோயில் கட்டி சேவை செய்கிறதுக்காக மூவாயிரத்தி எழுநூறு குடும்பங்களை வந்து அழைச்சிட்டு வராரு அப்படி அழைச்சிட்டு வரும்போது வர வழியில் ஒருத்தர் இறந்துடுறாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட சிபி சக்கரவர்த்தி ரொம்ப வருத்தப்படுறாரு அதுக்கு பெருமாள் வந்து அரசர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா நீ கவலைப்படாத நானே இறந்தவருக்கு பதிலாக மூவாயிரத்தி எழுநூறு பேரில் ஒருவராக இருந்து நீ நினைத்த மூவாயிரத்தி எழுநூறு குடும்ப கணக்கு குறைவுபடாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பெருமாள் மகாலட்சுமிக்கு ஒரு கோரிக்கையை நிறைவேற்றி வரம் அளித்தார் இல்லையா அந்த பெருமாள் அளித்த வரத்தின்படி தாயார் செங்கமலவல்லி அப்படின்ற பேரில் மூலஸ்தானத்திலேயே இருந்துட்டு திருவிழா காலங்களில் பெருமாளுக்கு முன்பாக பல்லக்களை எழுந்தருள்றாங்க இதுதான் புராணப்படி இந்த ஸ்தலம் உருவான விதம் அடுத்து இந்த ஸ்தலத்தினுடைய சிறப்பு பெருமைகள்லாம் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒன்றான இந்த ஸ்தலத்தில் தான் உய்யங்கொண்டார் எங்கள் ஆழ்வார் அவதாரம் செஞ்சுருக்காரு அது மட்டும் இல்லைங்க இங்கே இருக்கக்கூடிய பெருமாளை தரிசிக்கணும்னா நூ பதினெட்டு படிகளை வந்து நம்ம கடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பதினெட்டு படிகள் வந்து எதை குறிக்குது அப்படின்னா கீதையில் இருக்கக்கூடிய பதினெட்டு அத்தியாயத்தை குறிக்கிறதா சொல்லப்படுது அதுக்கப்புறமா கோபுரவாசலில் நான்கு படிகள் இருக்குது இந்த நான்கு படிகள் நான்கு வேதங்களை குறிக்கிறதாகவும் அதுக்கப்புறம் பலிபீடத்தை வணங்கி ஐந்து படி படிகளை வந்து நம்ம கட இது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களை குறிக்கிறதா சொல்லப்படுது இது இந்த கோவிலுடைய மிகப்பெரிய சொல்லலாம் அடுத்த ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோவிலில் சுவாமியை தரிசிக்க ரெண்டு வழி இருக்குது முதல் வழி தட்சிணாயணம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முதல் வழியானது ஆடி முதல் மார்கழி வரை திறந்திருக்கணும் இரண்டாவது வழி உத்தராயணம்னு சொல்கிறாங்க இந்த இரண்டாவது வழி வந்து தை முதல் ஆணி வரை திறந்திருக்கணும் சொல்லப்படுது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பலிபீடம் மிக சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்தலத்தில் பெருமாள் கிழக்கு பார்த்து நின்ற திருக்கோளத்தில் பக்தர்களுக்கு காட்சி தராரு இவருக்கு மேலே இருக்கக்கூடிய விமானம் விமலாக்கிருத விமானம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க இவரை கருட பகவான் சிபி சக்கரவர்த்தி மார்க்கண்டேய முனிவர் பிரம்மா சிவபெருமான் இவங்க எல்லாருமே தரிசனம் செஞ்சுருக்காங்க இவங்க எல்லாரும் தரிசனம் செஞ்ச இந்த பெருமாளை நம்ம தரிசனம் செய்கிறது மிகப்பெரிய புண்ணியம் இல்லையா இது இந்த கோவிலுடைய மிகப்பெரிய சிறப்பான ஒரு விஷயமாக கருதப்படுது அடுத்து கோவிலில் சுமார் ஐம்பது அடி உயரத்தில் வெண்மையான பாறைகளால் ஆன ஒரு குன்றின் மீது இந்த ஸ்தலம் வந்து அமைஞ்சிருக்கிறதுனால வெள்ளறை அப்படின்னு பெயர் பெற்று மரியாதை நிமித்தமாக திருவெல்லறை அப்படின்னு இந்த ஸ்தலம் அழைக்கப்படுது புண்டரிகன் அப்படின்ற யோகி திருவெல்லறையில் ஒரு ஒரு நந்தவனம் அமைச்சு அதில் வளர்ந்த துளசியால் பெருமாளையும் தாயாரையும் பூஜி பூஜித்து வந்துட்டு இருந்திருக்காரு இதில் மகிழ்ந்த பெருமாள் வந்து இவருக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு இதன் காரணமாக தான் இங்க இருக்கக்கூடிய பெருமாள் புண்டரிகாட்ச பெருமாள் அப்படின்னு அழைக்க பெற்றார் இது இந்த கோவிலுடைய மிக சிறப்பு வாய்ந்த ஒரு தகவலை சொல்ல சொல்லப்படுது ஏன்னா ஒரு பக்தனுடைய பேரில் வந்து நம்ம பெருமாள் வந்து காட்சி கொடுக்குறாரு அப்படின்ற பட்சத்தில் அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் தானே அடுத்து இன்னொரு சிறப்பு இந்த கோவிலுக்கு இருக்குங்க அது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து கோட்டை போல வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலுடைய பெரிய பிரகாரத்தில் வந்து தென் பகுதியில் கல் அறைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இங்கேருந்து ஒளி எழுப்புனா எதிர் ஒளி தெளிவாக கேட்கணும்னு சொல்கிறாங்க இதுவும் இந்த கோவிலுக்கு ஒரு கூடுதல் சிறப்பாக கருதப்படுது அடுத்து இந்த கோவிலில் பிரார்த்தனையா வேண்டிக்கிறது என்ன சிறப்பு அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம் நீண்ட நாள் குழந்த பாக்கியம் இல்லாதவங்க இந்த கோவிலில் பிரார்த்தனையாக வேண்டிக்கிட்டா அது நிச்சயம் நடக்கும்னு சொல்கிறாங்க குழந்தை பாக்கியம் வேண்டி இந்த கோவிலில் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி பெருமாளுக்கு அமுது படைத்த பொங்கலை சாப்பிட்டா புத்திர பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக கருதப்படுது நம்ம பிரார்த்தனை நிறைவேறினதோ இந்த கோவிலில் என்ன நேர்த்தி கடை நம்ம செலுத்தணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பலிபீடத்துக்கு முன்னாடி இந்த கோவிலுடையோ பலிபீடம் பலிபீடம் வந்து சிறப்புன்னு சொன்ன இல்லையா அதுக்கு வந்து இதுதான் காரணம் அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி நேர்த்தி கடன் செலுத்தப்படுது அதுதான் இந்த கோவிலுடைய சிறப்பு இந்த கோவில் இருக்கக்கூடிய பலிபீடத்துக்கு முன்னாடி பக்தர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறதுக்காக வேண்டிக்கிட்டு அந்த பிரார்த்தனை வந்து நிறைவேறியதும் பலிபீடத்துக்கு திருமஞ்சனம் செஞ்சு பொங்கல் படையல் வச்சு பிரார்த்தனையை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இந்த கோவிலுடைய நேர்த்தி கடனாக இருக்குது என்ன அன்பர்களே நூற்றி திவ்ய தேசத்தில் நான்காவது திவ்ய தேசமான புண்டரிகாற்ற பெருமாள் திருக்கோவிலுடைய சிறப்பு பெருமைகள் இந்த ஸ்தலம் உருவான விதம் இந்த கோவில் என்ன பிரார்த்தனையா வேண்டிக்கிறது சிறப்பு அப்படின்றத பத்தி பல தகவல்களை இந்த பதிவில் நீங்க தெரிஞ்சிருந்திருப்பீங்க அடுத்தடுத்து பதிவுல உங்களுக்கு அடுத்தடுத்த திவ்ய தேசத்தினுடைய சிறப்பு பெருமைகள் விளக்கங்கள்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு வரேன் மீண்டும் உங்களை வேறொரு திவ்ய தேசத்தில் சந்திக்கிறேன் உங்கள் அனைவரது இல்லத்திலும் செல்வமும் மகிழ்ச்சியும் பொங்கி வழியட்டும் நன்றி வணக்கம்